हेलो स्टूडेंट्स वेलकम टू माय चैनल इनके नाम वीडियो पाकपो सेट्स इत वो प्लस वन स्टैंडर्ड एनसीईआरटी सिलेबस इंट्रोडक्शन इनके नाम पाकपो मोदे सेट्सा पाती सेट इज अ वेल डिफाइंड कलेक्शन ऑफ ऑब्जेक्ट और कलेक्शन नमुक वो कलेक्शन वो नम्बर वो कैपिटल लेटर एलो कलेक्शन वो नम्बर सेट्स वो कैपिटल लेटर नम्बर रिप्रसेंट पड़ो एलिमेंटल वो स्माल लेटर्स नम्बर सो और एलिमेंट नाम वो कमा कोई वो ओपन प्लेसस एलो इतना और नार्मल और सेटो डेफिनेशन सो इत वो इतने पर सेट नम्बर एलिमेंटिया एबिसी कुछ एलिमेंट वो सेट अब चेक पड़े सैन इत वो एप्सिलॉन इत वो नम्बर यूस पड़ो मीनिंग दिस ए इत वो बिलॉन्ग्स टू सोलो सो ए बिलॉन्ग्स टू ए द स्मॉल ए इज बिलॉन्ग्स टू ए नमक इन केकरांग सो नमक इन सेट वो वन सो वन डस नॉट बिलॉन्ग्स टू ए वो इप्ली साइन पड़ो अत नम्बर टू टाइप्स रोस्टर और टेबलर फॉर्म अत सेट बिल्डर फॉर्म द रोस्टर फॉर्म पाती रोस्टर फॉर्म वो அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த இந்த பிரேசஸ்ல எழுதுவோம் வித் இன் தி பிரேசஸ்ல ஆனா இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே நம்ம வந்து உள்ள எழுதி இருப்போம் எல்லா எலிமெண்ட்டும் எழுதி இருக்கணும் அது ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும் கமால செப்பரேட் பண்ணிருப்போம் தி ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆர் லிஸ்டட் அண்ட் செப்பரேட்டட் பை கமா அண்ட் என்க்ளோஸ்ட் வித் இன் தி பிரேசஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி இருக்கேன் பாருங்க தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது நமக்கு கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் which divide 42 सो अ 42 डिवाइड आगे एल नैचुरल नंबरसूँ पर 1, 2, 3, 6, 7, 14, 21, 42 सो एलिमेंट नाम वो अंद वितिन प्रेसस को नाम एलोम इतना रोस्टर फॉर्म सो रोस्टर फॉर्म वो एल डेटासमें मॉडल्स अद्कर वो रोस्टर फॉर्म अत एक्सापल्स द सेट ऑफ ऑल वर्ब्स इन द इंग्लिश अल्फाबेट सो इंग्लिश अल्फाबेट्स सुत्ती एप्पडी पार्त्तालुम इंद फाइव लेटर्स दा वरुम सो अदुक्कुल्ल अंद मॉडल वंदु इदु फर्स्ट वंदु रोस्टर फॉर्म ना इरुक्कुर एल्ला एलिमेंटुमे नाम वंदु इंद विदिन ब्रेसेस्ल सेपरेटेड बाय कमाले एलुदिरुक्कोम अडुत्तु पारुंगा सेकंड टाइप सेट बिल्डर फॉर्म सेट बिल्डर फॉर्म ना नींगा वंदु बिल्ड अप पण्ण मादिरि कोंजम टिप्स ना बिल्ड अप पण्ण मादिरि ज्ञापकम वच्चुकोंग इदु एन्नन्ना नमक्कु डायरेक्टा कोडुक्क माट्टांग कोंजम अदु वंदु बिल्ड अप पण्ण मादिरि इरुक्कुम पारुंग अदावदु इदु एप्पडि इदोड सिंबल्स एप्पडि एलुदुवोना फर्स्ट कैपिटल लेटर अदे पोट्टुपोम सो कैपिटल लेटर अप्पडिना एन्नन्नु पार्क्कुम्बोदु அந்த வித்தின் பிரேசஸ்ல ஒரு ஏபிசி ஆல்பாபெட்ஸ்ல வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் இங்கதே எழுதுவோம் ஸோ அது எழுதிட்டு காலன் போட்டுட்டு அதோட ப்ராப்பர்ட்டி என்னதுன்றதை நம்ம இங்கே எழுதுவோம் ஸோ எக்ஸ்னு எழுதியிருக்கோம் செமி காலன் காலன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த காலன் போட்டுட்டு எக்ஸ்னா என்ன அப்படின்னு அதுக்கு அதோட ப்ராப்பர்ட்டி இங்கே நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் ஸோ எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் விச் டிவைட் 42 இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரே எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது செட் பில்டர் ஃபார்ம்னா அதை வந்து இப்படி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கணும் ஸோ ஆன்சர் ஒன்று இருந்தாலும் இது வந்து செட் பில்டர் ஃபார்ம்னா இந்த மாதிரி எழுதணும் ஸோ அது என்னதுன்னு சிம்பிள் ஆல்ஃபாபெட்ஸில் அந்த சைன் என்னதோ ஏபிசிடி இங்கே ஃபங்க்ஷன்ஸ் எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு அந்த வித்தின் பிரேசஸில் எக்ஸ் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க எக்ஸ் ஆர் ஒய் ஆர் இசட் ஏதாவது நம்ம எக்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ எக்ஸ்னால் என்னன்றதுக்கு ஸோ ஒரு காலன் போட்டுட்டு அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் which divides 42 within அந்த பிராக்கெட்டில் போட்டு முடிக்கணும் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியல் இப்போ அதே வந்து ரோஸ்டர் ஃபார்ம்னால் நம்ம வந்து டேட்டாஸை வந்து ஃபுல்லாக எழுதியிருக்கணும் இதில் வந்து நடுவில் வந்து ஏபிசிடிலாம் கிடையாது அந்த எலிமெண்ட் வந்து நம்ம ஃபுல்லாக எழுதியிருப்போம் ஸோ இதோட டெஃபினேஷன் பாருங்கள் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் பொசிசஸ் எ சிங்கிள் காமன் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் ஒரே காமன் ப்ராப்பர்ட்டி இருக்கும் விச் இஸ் நாட் பொசிசஸ்டு பை எனி எலிமெண்ட் அவுட் சைட் த செட் ஸோ அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் பி பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம் அதே வேர்ஸ் தான் ஏஇ ஐஓயு இதில் நம்ம இப்படி எழுதிருந்தோம் இல்லையா அதுவே செட் பில்டர் ஃபார்மில் எப்படி மாறுது ஸோ பி இஸ் ஈக்குவல் டு வித் இன் ப்ரேசஸ் பிராக் ஓப்பன் ப்ரேஸ் போட்டிருக்கோம் ஒய்னு எழுதியிருக்கேன் ஸோ ஒய்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி ஸோ ஒய் இஸ் அ வவல் இன் தி இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் அது சென்டென்ஸில் எழுதுறது தான் பில்டர் ஃபார்ம் அதாவது பில்டப் பண்ணி எழுதுறதுன்னு டிப்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் write the solution set of the equations x square plus x minus 2 is equal to 0 in roster form namukku roster form kekkranga idode solutions so first idode solutions paakalam x square plus x minus 2 is equal to 0 so minus 2 namu vandu factorize panna 1 into 2
ப்ராசஸ் சப்ராக்ஷன் பண்ணுறீங்க. இப்போ இதோட நமக்கு ஆன்சர் வந்து x மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி இது எழுதுகிறோம், ஓப்பன் ப்ரேஸ் போடுறோம். நம்மளுக்கு இதோட ஆன்சர் வந்து ஒன் கமா, ஸோ இதில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா மைனஸ் டூ. ஸோ இந்த ஒன் கமா மைனஸ் டூ அந்த டேட்டா வந்து உள்ளே எழுதணும், ஒன் மைனஸ் டூ அந்த ஆன்சர் வந்து எழுதிடும். இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். பார்த்தா செகண்ட் பாருங்கள், ரைட் த செட் எக்ஸ். இப்போ நமக்கு வந்து செட்டு கேட்குறாங்க, ரைட் த செட் எக்ஸ். எக்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர், எக்ஸ்ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் ஃபார்ட்டி. எக்ஸ் ஸ்கொயர் வந்து லெஸ் தென் ஃபார்ட்டி, இந்த ரோஸ்டர் ஃபார்ம். நமக்கு அதே ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும், ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் வந்து எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வந்து அதோட ஸ்கொயர் போட்டால் ஃபார்ட்டிக்குள்ளே வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒன் ஸ்கொயர்னால் ஒன், டூ ஸ்கொயர்னால் ஃபோர், த்ரீ ஸ்கொயர்னால் நைன், ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன், ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ், சிக்ஸ் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ், செவன் வந்து மேலே போய்டும். ஸோ நம்மளோட எலிமெண்ட் எல்லாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், எக்ஸோட டேட்டா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தான் வரும். ஸோ இதை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும்னா இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஏ செட்டு ஏ எடுக்கிறேன். ஸோ ஓப்பன் ப்ரேஸ் போடுவோம். இது வந்து என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஸோ அந்த டேட்டா இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே உள்ளே எழுதியிருக்கணும். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இன்ட்ரடக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.